அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூமராலஜி சம்பந்தமா பதிவு பாக்குறோம். இதுல முதல்ல எழுதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிற நேம் எழுதியிருக்கோம். சரவணன் அப்படிங்கிற நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டெழுத்து 26 வருது. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2 + 6 = 8 வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூர்யான்னு எழுதியிருக்கோம். இந்த சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டெழுத்து 14, 1 + 4 வந்து 5 வருது, 5 வருது. இப்போ முன்னாடி உள்ள சரவணன் அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நம்பர் சனியினுடைய ஆதிக்கம், 2 சூர்யா அப்படிங்கிற என்னுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆதிக்கம் வந்துருது. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா சரவணன், அதாவது சூர்யா நடிகர் ஆக்டர் சூர்யாவுடைய இயற்பெயர் வந்து சரவணன் தான். சினி ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பேரை மாத்திக்கிட்டாங்க சூர்யா அப்படின்ட்டு. அப்போ தன்னுடைய பெயரின் மாற்றத்துக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால முதல்ல 2 எழுத்துங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடியது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா SARA அப்படின்னு இருக்கு பாருங்க, SA அப்படின்னு கோடு போட்டிருக்கேன் SA பக்கத்துல. அப்போ S அப்படிங்கிறது வந்து 3 எழுத்து, ஏங்கிறது 1 எழுத்து, 1 எழுத்துங்கிறது வந்து சூரியனை குடிக்கக்கூடியது, எஸ்ங்கிறது குருவை குடிக்கக்கூடியது. இப்போ இவருடைய எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாத்தினதுக்கு அப்புறம் முதல் எழுத்து குருவாகவும் 2 எழுத்து சுக்கரனாகவும் மாறிடுச்சு. எப்பயுமே 2 எழுத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 2 எழுத்துங்கிறது நம்மளுடைய வருமானத்தை குறிக்கக்கூடியது. அதனால முதல் எழுத்தும் 2 எழுத்தும் நம்ம வந்து ஜாதகத்திலையும் பார்த்து வைக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற மாதிரியான பெயர்களை வைக்கணும். இப்போ ஏற்கனவே சரவணன் அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைக்காத ஆளாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யான் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2 எழுத்து முதல் எழுத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, SU அப்படிங்கிறது. அதே போல கடைசியா முடிய போறது ஏன்னு முடியுது. முதல்ல இருந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறது S அப்படிங்கிற ஆரம்பிக்குது, முடிகிறது 5 முடியுது. இப்ப அது இரண்டையும் கூட்டினாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிற ஆதிக்கத்துல தான் வருது சனி பகவானோடது. ஆனா இந்த எழுத்து பாத்தீங்கன்னா சூர்யான்ங்கிற எழுத்து அவருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து 11 சிம்மத்தில் இருப்பார் அவருடைய ஜாதகத்தில். அது மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் அவருக்கு. அவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்து SU அப்படிங்கிறத சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வர மாதிரி அமைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அவங்க வாழ்க்கையில். இதுமாரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் எழுத்தும் 2 எழுத்தும் தான் தலை எழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அதனால நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்தார் போல நம்மளுடைய பெயரை மாற்றம் செய்து கொண்டு வாழ்க்கையில ஈஸியா முன்னேறலாம். நிறைய பேர் நிறைய விதத்துல வந்து எண்கணிதத்தை ஒரு தெளிவில்லாம குழப்பி வச்சிருக்கிறாங்க. அதுபடி இல்லாம தெளிவானபடி ரொம்ப எளிய முறையில தெளிவானபடி நீங்க உங்க பெயர்களை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ கொடுக்கறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கோம். சரவணன்ங்கிற பேரை சூர்யான் மாத்திருக்காரு, அதனால அவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கிறத பாத்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில ஜாதகத்தை போட்டு அவருக்கு வந்து எந்த கிரகம் வந்து அவருக்கு வலுவா இருக்கு, எந்த கிரகத்துல பேர் அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்க உங்க பேரை நல்ல விதத்துல நல்ல ஆற்றல் வழியா இருக்கக்கூடிய நல்ல காந்த ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய பேர் அலைகள்ல மாத்தி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிமுறைகள் நல்லா இருக்கு. பெயரும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கான வழிமுறையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுல இருந்து சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கு முன் 9 மணிக்கும் அழைத்து பேசுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.